ஒரு வண்ணமயமான மேடையில செபாட்டிகா நகரத்துல அற்புதமான நடன கலைஞன் ஒருத்தன் இருந்தான். அவனோட அழகான சிரிப்புக்கும் நடனத்துக்கும் பயங்கர ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. இவன் தான் ஜோக்கர். ஸ்டெப் டான்ஸ் குழுவுல நடனம் ஆடுறவன். பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் மேடை ஏறிட்டா போதும், இவனை மிஞ்சின கலைஞன் வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா அவனுக்கு எப்பெல்லாம் உணர்ச்சிகள் அதிகமாகுதோ இல்ல கட்டுப்படுத்த முடியாம போகுதோ, அப்போ அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த வியாதியால அவன் எல்லார விட ரொம்ப வித்தியாசமானவனா ஆயிட்டான். அதனாலயே கூட வேலை செய்யறவங்கள ஆரம்பிச்சு எல்லாருமே அவனை ரொம்பவே கிண்டல் செஞ்சு கஷ்டப்படுத்துவாங்க. தயவு செய்து நிறுத்துங்க, உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கு இங்க வேலை எதுக்கு சொல்லு. அவங்க எல்லாருமே ஜோக்கரை பார்த்து பொறாமப்பட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ரசிகர் கூட்டம் அதிகமாச்சே, அதனால அவனுக்கு ரொம்ப பயத்தை தர ஒரு இருட்டான அறையில அவனை போட்டு பூட்டிடுவாங்க. அவனோட உடம்பு பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இருட்டான அறையில அவனோட சிரிப்பு சத்தம் தான் எதிரொலிச்சது. திடீர்னு இருட்டுல இருந்து ஒரு குரல் ஜோக்கரோட கவனத்தை ஈர்த்துச்சு. யாரு, யாரு அது? நீ எதுக்காக இதெல்லாம் இன்னும் பொறுத்துக்கிட்டு இருக்கிற ஜோக்கர்? எதிர்த்து சண்டை போட மாட்டியா? அடுத்த நாள் ஜோக்கர் அவனோட வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒரு விசித்திரமான சம்பவத்தால அவன் வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு. ஜோக்கரோட நடனத்தை பாத்துக்கிட்டு இருந்த அழகான டச்சஸ் ஹார்லி குவின்னுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அடேங்கப்பா, எவ்ளோ அற்புதமா ஆடுறான்ல, யார் இவன்? அம்மா, அவன் தான் ஜோக்கர். அட, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவளோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் ஹார்லி மொத்த நகரத்தையும் ஆட்சி செஞ்ச பணக்காரனான கவுண்ட் செபாஸ்டியனோட ஒரே பொண்ணு. அவ ஊர்ல இருந்த எல்லா இளைஞர்களையும் கவர்ந்தா. அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒரு கூட்டமே இருந்துச்சு. ஆனா ஹார்லிக்கு எப்பவுமே இதுல எல்லாம் ஈடுபாடே கிடையாது. அவளுக்கு வித்தியாசமா வழக்கமான இளவரசி மாதிரி இல்லாம சகஜமா இருக்கிறது தான் பிடிக்கும். இதனால ஹார்லி குவின்னுக்கும் அவ அப்பாவுக்கும் அடிக்கடிக்க வாக்குவாதம் நடக்கும். ஃபில் ஒரு பணக்காரன், நகரத்தோட பிரசித்தமான பாரனும் கூட. ஹார்லி மேல விருப்பம் இருந்ததால அவன் எப்பவுமே ஹார்லி குவின் கூடவே இருக்கணும்னு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஃபிலிப் எப்பவுமே ஹார்லியை நெருங்கி அவன் மனசை ஜெயிக்கணும்னு முயற்சி செஞ்சுகிட்டு இருந்ததால செபாஸ்டியனோட வீட்டுல பட்லரா கூட வேலைக்கு சேர்ந்து அவ கூட நேரத்தை கழிக்க விரும்பினான். பிலிப் உண்மையிலேயே ஒரு நல்லவன் கிடையாது. ஹார்லி குவின் அடையறதுக்காகவே முகமூடியோட சுத்திக்கிட்டு இருந்த கெட்டவன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம கொட்டிட்டேன். ஐயோ பரவாயில்ல, விடுங்க, எனக்கு ஒன்னும் ஆகல. பிலிப் நீ ரொம்ப நல்லவன். அவனோட இந்த முகமூடிக்கு பின்னாடி அவனோட உண்மையான குணம் ஒளிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஏழைங்களை எல்லாம் எப்பவுமே ஏளனமாவே பாத்துக்கிட்டு கேவலமா நடத்துவான். ஹார்லி குவின் ஜோக்கரை பார்த்து பாராட்டினதை பார்த்து பிலிப்புக்கு கோபமாவும் பொறாமையாவும் இருந்துச்சு. நடன விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோக்கர் வீட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருந்தப்போ பிலிப் ஆட்களை கூப்பிட்டு வந்து அவனை வழி மறைச்சு அடிச்சான். முட்டாள் கோமாளி, நாளைக்கு மட்டும் மேடையில நடனம் ஆடிப்பாரு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன். ஜோக்கரை தாக்கினப்போ அவனோட உணர்ச்சிகள் கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு. அதனால அவன் சிரிக்கவும் ஆரம்பிச்சுட்டான். பிலிப்புக்கு ஜோக்கரோட இந்த வியாதியை பத்தி தெரியாதுல்ல, அதனால அவன் இவனை பார்த்துதான் இளக்காரமா சிரிக்கிறான்னு நினைச்சு பயங்கரமா கோவப்பட்டுட்டான். அதே நேரத்துல ஜோக்கரும் என்னதான் நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்திலேயே இருந்தான். ஜோக்கர் உடம்பெல்லாம் காயத்தோட வெறிச்சோடி இருந்த சாலையில நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போதான் ஹார்லி குவின்ன சந்திச்சான். என்னாச்சு உனக்கு? யார் நீ? உனக்கு எதுக்கு என்ன பத்தி இவ்ளோ கவலை? நான் ஹார்லி குவின். காலையில நடனம் ஆடினத நான் பார்த்தேன். உன்னால எனக்கும் ஆட சொல்லி கொடுக்க முடியுமா? ஏன்னா நீ ரொம்ப அற்புதமா ஆடுற. என்னோட திறமைய கவனிச்சு பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஜோக்கர் ஹார்லிய சந்திச்ச உடனே அவளை அவனுக்கு பிடிச்சு போயிடுச்சு. அவ இவ்ளோ வெளிப்படையா அவளோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது. என்ன பார்த்து முறைச்சுகிட்டே இருக்க, எனக்கு ஆட சொல்லி கொடுக்க முடியுமா முடியாதா? ஜோக்கர் ஹார்லியோட அழகுல மயங்கி வேற உலகத்துல இருந்தப்போ திடீர்னு யதார்த்தத்துக்கு திரும்ப வந்து மண்டைய ஆட்டினான். இந்தா என் கைய பிடிச்சுக்கோ, நாம ஆடலாம். அன்னைக்கு ராத்திரி ஜோக்கரும் ஹார்லியும் நடனம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அழகா நடனம் ஆடிக்கிட்டு இருந்தப்போ ஜோக்கரோட உணர்ச்சிகளும் கட்டுப்பாட்ட மீறிடுச்சு. அதனால அவன் தாங்க முடியாம சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். ஹார்லி குவின் என்னோட வியாதியை பத்தி தெரிஞ்சா என்ன விட்டுட்டு போயிருவாளா?
ஆனா சில நிமிஷத்துக்கு அப்படியே அமைதியா இருந்ததுக்கு அப்புறம் ஹார்லி குவின்னும் அவனோட சேர்ந்து ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த சிரிப்பு ஜோக்கருக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. அந்த ஜோடியும் அவங்களோட நடனத்தை விடாம ராத்திரி முழுக்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் தினமும் வேலைக்கு அப்புறம் ஜோக்கரும் ஹார்லி குவின்னும் தொடர்ந்து ஒன்னா நடன பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. எப்பவுமே விளையாட்டா பல விஷயங்களை செஞ்சுகிட்டு இருந்த ரெண்டு பேருமே மெதுவா ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாணத்துல கூட இப்படி அழகா நடனம் ஆடினா எவ்வளவு நல்லா இருக்கும்ல ஜோக்கர். உனக்கு அதுதான் விருப்பம்னா உனக்காக நான் அதையும் செய்ய தயார்தான். ஜோக்கரும் ஹார்லி குவின்னும் சந்தோஷமா இருந்தப்போ பிலிப் அவங்கள பாத்துட்டான். இதனால பொறாமப்பட்டு ஜோக்கரை ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். உங்களுக்கு அதுக்குள்ள கல்யாண கனவு வேற வந்துருச்சா? உங்க ஆசைய நானே நிறைவேத்தி வச்சிடுறேன். கவுன் செபாஸ்டியனை பேசியே மனச மாத்தி ஜோக்கரை திருடனா சித்தரிச்சிட்டான். ஐயா, இவன் தான் என் பொருட்களை எல்லாம் திருடி வச்சிருக்கான். இல்ல இல்ல, நான் அப்பாவி, நான் எந்த தப்பையும் பண்ணல. நீ எதையும் பண்ணலன்னா உன் வீட்டை தேட விடு, போய் தேடுங்க. ஜோக்கரோட வீட்டை தேடினப்போ கவுண்ட்க்கு பிலிப்போட பொருட்கள் மட்டும் இல்ல, ஹார்லி குவின் ஜோக்கருக்கு காதலோட பரிசா கொடுத்த அவளோட காப்பும் கிடைச்சது. பிலிப்போட பொருட்கள் இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஐயா. யாரோ வேணும்னு என்ன மாட்டி விட பாக்குறாங்க. ஆனா ஹார்லி குவின்னோட இந்த காதல் பரிசை பார்த்த உடனே கவுண்டருக்கு ஜோக்கர் மேல பயங்கரமான கோபம் வந்துருச்சு. ஜோக்கர், நீ கடுமையான வேலையை செஞ்சு உன்னோட குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும். பிலிப் ஆக வேண்டியதை பாரு. ஜோக்கரை கைது செஞ்சு கடுமையான வேலையை செய்யற இடத்துல அடைச்சு வச்சுட்டாங்க. அங்க பல குற்றவாளிகளை வேலைக்கும் வச்சிருந்தாங்க. கைதிகளை பிலிப்போட உத்தரவின் பேர்ல அங்கிருந்து காவலாளிகள் ரொம்ப குடும்பப்படுத்துவாங்க. கவுண்ட் பிலிப் கிட்ட இந்த சிறைச்சாலைய கவனிக்க சொல்லி ஒப்படைச்சு வச்சிருந்தாரு. ஆனா பிலிப் ரொம்ப கெட்டவன். கவுண்ட்க்கு தெரியாம கைதிகளை ரொம்ப குடும்பப்படுத்துவான். அவருக்கு முன்னாடி மட்டும் கண்ணியமா அவங்களை வேலை வாங்குற மாதிரி நடிப்பான். இதனால பிலிப்னால அங்க யாருக்குமே பயம்தான். அவனை எதிர்க்கணும்ன்ற தைரியமே அங்க யாருக்கும் கிடையாது. அவன்தான் ஜோக்கர் ஹார்லி குவின்னையே என்கிட்ட இருந்து பறிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டான். அவனை நல்லா கவனி. சரி ஐயா, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. தினமும் ஜோக்கர் மத்த கைதிகளை விட ரெண்டு மடங்கு அதிகமா வேலை செய்வான். ஹார்லி குவின்னுக்கு ஜோக்கரோட நிலைமைய பத்தி தெரிஞ்சப்போ அவ அப்பா கிட்ட இதுக்காக பயங்கரமா சண்டை போட்டா. பிலிப்பை நீ கல்யாணம் பண்ணிக்கோமா, அவன் ரொம்ப நல்லவன், உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏத்த பையன் அவன்தான். நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா. நீ என் பேச்ச கேக்கலன்னா அப்புறம் நீ என்ன உயிரோடயே பார்க்க முடியாது. ஹார்லி பிடிவாதமா இருந்தாலும் அவளுக்கு அவ அப்பா மேல அதிகமான பாசம் இருந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன், தயவு செய்து நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்கப்பா. அந்த இருட்டான இரவுல ஹார்லி குவின் ரகசியமா ஜோக்கரை சந்திச்சு விடை சொல்ல அங்க வந்தா. ஜோக்கர், என்ன மன்னிச்சிரு, நீ என்ன மறந்துரு. ஹார்லி குவின் கல்யாணம் பண்ணிக்க போற தகவல் தெரிஞ்சதும் ஜோக்கரோட மனசே சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. ஹார்லி குவின், அந்த வெறுப்போட நெருப்பு ஜோக்கருக்குள்ள எரிமலையா வெடிச்சது. சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அன்னைக்கு ராத்திரி மத்த எல்லா கைதிகளையும் டென்ட்ல படுக்க சொல்லிட்டு ஜோக்கரை மட்டும் அவனே தோண்டின குழியில படுக்க சொல்லிட்டாங்க. இங்கதான் இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கணும். ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஹார்லி குவின் மாதிரியான பொண்ணு தேவையா? சரியான பைத்தியக்காரனா இருப்ப போல இருக்கே. அன்னைக்கு ராத்திரி எல்லாமே இருட்டா இருந்தப்போ ஜோக்கர் அந்த பள்ளத்திலேயே இருந்தான். திடீர்னு ஒரு குரல் அவனை கூப்பிடுற மாதிரி கேட்டுச்சு. ஜோக்கர், ஜோக்கர். அந்த குரலோட வசியத்துல சிக்கின மாதிரி ஜோக்கர் கையாலேயே பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ திடீர்னு பல பச்சை வண்ண புழுக்கள் எல்லாமே அவன் மேல ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஜோக்கர் அதை தட்டி விட எவ்வளவோ முயற்சி செஞ்சான், ஆனா முடியல. அது உடம்பு முழுக்க பரவிடுச்சு. விசித்திரம் என்னன்னா, அந்த புழு எல்லாம் ஜோக்கரோட ரத்தத்தை குடிக்க பார்த்தப்போ அதுக்கு விஷம் ஏறி செத்து போயிடுச்சு. ஜோக்கர் பள்ளத்தை விட்டு வெளியில வந்து வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் ஜோக்கரோட மனசு பூரா பிலிப் ஹார்லி குவின்னோட கல்யாணத்தை பத்தின நினைப்பு மட்டும்தான் இருந்துச்சு. அவனோட கோவத்தை பள்ளம் தோன்றதுல காட்டிக்கிட்டு இருந்தான். ஜோக்கர் மட்டும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த காவலாளி அவனுக்கு பக்கத்துல இருந்த கைதிய போய் அவன் காலணிய தெரியாம அழுக்கு செஞ்சதுக்கு அடிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. திடீர்னு ஜோக்கர் அவனை எதிர்த்து சண்டை போட்டு அவனை ஓங்கி ஒரு உத விட்டான். உனக்கு இன்னும் உயிரோட இருக்கிற ஆசை இல்லையா? ஆமா.
ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லா கைதிகளும் ஆச்சரியமா வேடிக்கை பார்த்தாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே காவலாளி மேல இருந்த வெறுப்பால அவங்க ஜோக்கருக்கு ஆதரவா தான் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? உன்னோட நேரம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ என்னோட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த காவலாளிய அடிச்சு மயங்க வச்சுட்டு ஜோக்கர் மத்த கைதிகளோட சந்தோஷமா அவங்க வெற்றிய கொண்டாடிக்கிட்டு இருந்தான். ஜோக்கர், ஜோக்கர், ஜோக்கர். பிலிப், அந்த மண்டபத்துல என் மனைவியை கல்யாணம் பண்ணிக்க போறான். நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும். நாம அங்க போய் அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டியே ஆகணும். நான் கூட வரேன் ஜோக்கர். பிலிப் என் வீட்டையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு என்னையும் இங்க அடைச்சு வச்சுட்டான். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. நாங்க எல்லாருமே பிலிப்ப வெறுக்கிறோம். எல்லாருமே ஜோக்கருக்கு ஆதரவா நியாயம் கேட்டு போராடலாம். ஜோக்கருக்கும் இவ்வளவு ஆதரவு கிடைச்சப்போ அவனோட தைரியமும் அதிகமாச்சு. அந்த கூட்டம் இப்ப முழு புத்துணர்ச்சியோட பிலிப்போட கல்யாணத்துக்கு கிளம்பி போனாங்க. அந்த ஆடம்பரமான கல்யாணத்துல மணப்பெண் ஹார்லி குவின் கண்ணு முழுக்க சோகத்தோட விருப்பமே இல்லாம மண்டபத்தை நோக்கி நடந்து வந்தா. அதே நேரத்துல ஜோக்கரோட கூட்டமும் பிலிப்போட கல்யாண இடத்துக்கு வந்தப்போ பரபரப்பு ஏற்பட்டுருச்சு. பிலிப்போட காவல்காரங்க ஆபத்தை உணர்ந்து உடனே எதிர்த்து சண்டை போட்டாங்க. அதனால அங்க ஒரு போரே வெடிச்சது. ஜோக்கரோட தலைமையில ரெண்டு பக்கமும் நடந்த அந்த போர் இன்னும் ஆக்ரோஷத்தோட அதிகரிச்சது. எல்லாரும் முன்னாடி போங்க, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க வரேன் ஹார்லி குவின். மண்டபத்துக்குள்ள பிலிப் ஹார்லி குவின்னுக்கு மோதிரம் போட இருந்தப்போ பூமியே அதிர்ந்தது. கலவரம் நடந்துகிட்டு இருந்ததை பத்தி அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த மண்டபத்தோட கதவு திறந்தப்போ ஜோக்கர் அதுக்கு பின்னாடி மாவீரனோட தேஜஸோட நின்னுகிட்டு இருந்தான். இவ என்னோட மணமகள், அவளை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு வழியா நீ வந்துட்டியா? நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? பிலிப் கோவத்தோட அவனோட காவல்காரங்க கிட்ட சொல்லி ஹார்லி குவின்னையும் ஜோக்கரையும் தடுக்க சொன்னான். ஆனா ஜோக்கரோட சேனை இவ்ளோ பெருசா இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. ஒரு வழியா நீ எனக்கு கிடைச்சிட்ட. உன்னை விட்டுட்டு நான் எங்க போயிடுவேன்? எனக்காக நீ வந்துட்டல்ல, போதும். ஜோக்கர், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பிலிப், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? அவனுக்கு சேர வேண்டியதை குடுக்கறேன். உன்ன மாதிரி ஒருத்தர் என்னையே எதிர்க்கணும்ன்ற தைரியம் வந்துருச்சா? திடீர்னு பிலிப்போட முகபாவமே மாறிடுச்சு. அவனோட அடி ஜோக்கரை ஒண்ணுமே பண்ணல. இப்போ என்னோட அடிய பாக்குறியா? ஜோக்கர் அவனோட வெறுப்ப முழு சக்தியா மாத்தி உடனே பிலிப்ப வீழ்த்திட்டான். பயங்கரமான சண்டை போட்டு பிலிப்ப எதிர்க்க முடியாதபடி தள்ளி விட்டுட்டான். உன்ன மாதிரி குற்றவாளிகளால தர்மத்தை வெல்லவே முடியாது. என்ன தர்மத்தை பத்தி நீ பேசுறியா? உன்னோட பார்வையில ஜெயிக்கிறவன் பக்கம் தானே தர்மம் எப்பவுமே இருக்கும். ஹார்லி குவின், நீ இந்த இடத்தை விட்டு என்னோட வர விரும்புறியா? நீ அதை சொல்லணும்னு நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊரோட காவல்துறை பிலிப்ப கைது செய்ய அங்க வந்தாங்க. என்னன்னா, பிலிப் உண்மையிலேயே ஒரு திருடன். பல விலை மதிப்பான பொருட்களை பலர்கிட்ட இருந்து திருடி அவங்கள மாட்டி விட்டுருக்கான். ஜோக்கரையும் சேர்த்துதான். கவுண்ட்க்கு இந்த எல்லா உண்மையும் தெரிய வந்தப்போ, அத்தனையும் நடந்துட்டு இருந்தப்போ தனக்கு எதுவுமே தெரியலன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அப்ப கூட அவரோட மரியாதையை தான் காப்பாத்திக்கணும்னு நினைச்சு மகளை கூட தலை முழுகிட்டாரு. ஜோக்கரும் ஹார்லி குவின்னும் அவங்க உண்மையான சந்தோஷமே, அவங்க சுதந்திரத்திலையும் அவங்களுக்குள்ள இருந்த தூய்மையான காதல்ல தான் இருக்குன்னு உணர்ந்தாங்க. தேவதைகள் கிட்ட மந்திர ரெக்கைகள் இருக்கு. அதுதான் கனவின் மணல் தயார் செய்ய முக்கியமான பொருளா இருக்கே. அந்த கனவின் மணல் மட்டும் இருந்தா போதும், மனுஷங்க வேண்டுறத எல்லாத்தையும் அடையலாம். இன்னைக்கு நான் இந்த தேவதையை எப்படியாவது பிடிச்சிருவேன். எந்த தப்பும் கண்டிப்பா நடக்காது. இந்த தடவை செரா என் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. எதுக்கு இந்த தேவதை செராவை இவன் துரத்திக்கிட்டு போறான்? மனுஷங்களுக்கு எதுக்கு கனவின் மணல் தேவைப்படுது? ஓவா ஃபேரி டேல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதைய கவனமா பாருங்க. இனிய கதை நடக்கிறது எவர்கிரீன் ராஜ்யத்துல.
வச்சிருக்கிற பேருக்கு நேர்மாறா அந்த ராஜ்யத்தோட சுற்றுச்சூழல் முழுசா மாசுபடிஞ்சிருந்தது. மனுஷங்க வெறும் மரம் வெட்டுறதுலதான் கவனமா இருந்தாங்க, கூடவே அபூர்வ உயிரினங்களையும் வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மோசமான சூழல்ல வாழ்றதை விட எவர்கிரீன் ராஜ்ய மக்கள் அழகான கனவுகளை காண்றது விரும்பினாங்க. ஆனா அந்த கனவை வசதி இருந்தவங்களால மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. அதுக்கு உதவினதுதான் கனவின் மணல். கதையோட முக்கிய கதாபாத்திரம் தான் தேவதை செரா. அவளை மனுஷங்க தொடர்ந்து வேட்டையாட முயற்சி செஞ்சுகிட்டே வந்தாங்க. மனுஷங்க செராவோட ரெக்கைகளை அடைய விரும்பினாங்க. ஏன்னா அந்த ரெக்கைகள் இருந்தா மட்டும்தான் அவங்களால கனவு உலகத்துக்கு போக கனவு மணல தயார் செய்ய முடியும். அந்த வேட்டைக்காரனுக்கு நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு கண்டிப்பா வெறும் கையோட திரும்ப போக மாட்டான்னு. ஆனா ஏஞ்சல் செராவோட நல்ல நேரம். ஒரு மோசமான தாக்குதல்ல கீழே இருந்த கல் தடுக்கி விழுந்ததால தப்பிச்சுக்கிட்டான். வேட்டைக்காரன் ஜெப்பர்ட் அங்க வந்து சேர்ந்தப்போ திடீர்னு நின்னுட்டான். முன்னாடி போகல. ஏன்னா அவனுக்கு முன்னாடி இருந்தது பண்டைய காலத்தோட நினைவு சின்னமா இருந்த ஒரு தரிசு நிலம். அவனுக்கு தேவையான இறை அவன் முன்னாடியே இருந்தாலும் ஜெப்பர்ட் அந்த பயங்கரமான தரிசு நிலத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க யோசிச்சான். பண்டைய காலத்து சேர்ந்த அந்த தரிசு நிலம் இதுக்கு முன்னாடி ரொம்ப செழிப்பா பச்சை பசேல்னு விவசாய பூமியா இருந்துச்சு. மனுஷங்க, தேவதைகள், அற்புத உயிரினங்கள் எல்லாமே இங்க ஒன்னா வாழ்ந்து வந்தாங்களாம். ஆனா மனிதர்களோட சுயநலத்தால ஒரு காலத்துல அமைதியான பிரதேசமா இருந்த இந்த நிலத்துல இப்போ வெறும் மணல் மேடுகளும் மாசுபடிஞ்ச நதிகளும் அழிஞ்சு போன காடுகளும் தான் இருந்துச்சு. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. தேவதை செரா அங்க வந்தப்போ ஒரு ஒத்த கொம்பு இருந்த யூனிகார்ன் மந்திர கட்டுக்குள்ள சிக்கி நகரவே முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்துச்சு. அந்த வலை மனுஷங்க தரிசு நிலத்தை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க விட்டுட்டு போன ஒரு பொருள். கவனிச்சு பார்த்தப்போ அந்த யூனிகார்னோட கொம்பு உடைஞ்சு இருந்தத செரா தெரிஞ்சுகிட்டா. அதனால அந்த யூனிகார்ன் விசேஷமானவன்னு புரிஞ்சுகிட்டா. யாருமே சுத்தி இல்லன்னு உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம்தான் செரா கிட்ட வந்து அந்த மந்திர கட்டை அவிழ்த்து யூனிகார்ன விடுவிச்சா. செராவுக்கு உடனே அங்கிருந்து கிளம்பணும்னு இருந்துச்சு. ஆனா அந்த யூனிகார்ன் அவளை விடவே இல்ல. என்ன போக விடு. இல்ல, தயவு செய்து என்ன போக விடு, இல்லனா உனக்கும் ஆபத்து வந்துடும். செரா எப்பவுமே தனிமையிலேயேதான் இருந்திருக்கா. ஏன்னா அவளை சதா வேட்டையாட முயற்சி நடந்துகிட்டே இருந்துச்சே. அதனால அவ யாரோடையாவது நட்பு வளர்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் ஆபத்து வந்துச்சு. நானும் கூடவே வரேனே. செராவுக்கு அதை கேட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. தேவதை செராவுக்கு உடஞ்ச ரெக்கைகள் இருந்துச்சு, ஸ்பார்க்லிக்கு உடஞ்ச கும்பு இருந்துச்சு. இந்த தரிசு நிலத்துல இப்ப அவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா ஒன்னா இருந்தாங்க. அதோட ஸ்பார்க்லிக்கு அவனோட கொம்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது கிடைச்சா அவனால செராவோட உடஞ்சு போன ரெக்கைகளை குணப்படுத்தவும் முடியும். தேவதை செராவுக்கு ஒத்த கொம்பு யூனிகார்ன் ஆன ஸ்பார்க்லி கெட்ட கனவுகளால கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சது. அவளோட சக்தியை பயன்படுத்தி அவனோட கனவுக்குள்ள போய் பார்த்தா அங்கதான் தெரிஞ்சது ஸ்பார்க்லியும் அவளை மாதிரியே தான் கஷ்டப்படுறான்னு. அவனையும் மனுஷங்க வேட்டையாட முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தாங்க. அதனால அவனும் எப்பவுமே தனிமையிலேயே தான் இருந்திருக்கான். ஸ்பார்க்லியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு செரா அவனை கட்டி அணைச்சுக்கிட்டு அவனோட கெட்ட கனவுகளை அழிச்சா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் முறையா ஸ்பார்க்லியும் செராவும் ரொம்ப நிம்மதியா தூங்கினாங்க. ஆனா எதிர்பாராத விதமா. இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு அதிர்ஷ்டமான நாள் தான். வேட்டைக்காரன் ஜெப்பர்ட் ரெண்டு பேரையும் வழிமறைச்சு பிடிச்சிட்டான். இந்த தடவை அவனும் மந்திர கயிறு கூடவே கொண்டு வந்திருந்தான். உடனே செராவையும் ஸ்பார்க்லியையும் கட்டி போட்டுட்டான். திடீர்னு அங்க ஒரு விசித்திரமான சத்தம் காட்டுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சது. மரங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த வேட்டைக்காரன் யாரோ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சில அசுரர்கள் அங்க வர மாதிரி இருந்துச்சு. அவங்க ஜெப்பர்ட அடிச்சு போட்டுட்டாங்க. செராவையும் ஸ்பார்க்லியையும் காப்பாத்திட்டாங்க. செராவும் ஸ்பார்க்லியும் எந்திரிச்சு பார்த்தப்போ அவங்க ஒரு விசித்திரமான தீவுல இருந்தத உணர்ந்தாங்க. அந்த அசுரர்கள் அவங்க பக்கத்துல வர வர செராவுக்கும் ஸ்பார்க்லிக்கும் பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இந்த அசுரர்கள் அப்படின்னு நினைச்சவங்க ஒரு கண்ணு இருந்த ஆக்டோபஸ், மயில் மனுஷி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை பாம்பு. இந்த விசித்திரமான உயிரினங்கள் பழங்காலத்து நிலத்தை சேர்ந்தவங்களோட சந்ததியை சேர்ந்தவங்க. முதல்ல அவங்க எல்லாரும் வெறும் ஒரு ஆக்டோபஸ், மயில், அப்புறம் பச்சை பாம்பா தான் இருந்தாங்க.
ஆனா இந்த மாசுபடைஞ்ச சூழல்ல உயிர் வாழ அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி தன்னையே மாத்திக்கிட்டாங்க. இந்த உயிரினங்கள் செராவுக்கும் ஸ்பார்க்லிக்கும் இந்த தரிசு நிலத்துல வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்டோபஸால கெட்டு போன தண்ணிய சுத்தப்படுத்தி குடிக்க உகந்ததா மாத்த முடியும். அந்த மயிலால அவளோட வாலை வச்சு காத்த சுத்தம் செய்ய முடியும். பச்சை பாம்பால விஷத்தையும் இனிப்பான அமிர்தமா மாத்தி குடிக்க வைக்க முடியும். செராவும் ஸ்பார்க்லியும் இப்ப அவங்க புது நண்பர்களை நல்லபடியா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வேட்டைக்காரன் இப்போ ஒரு மோசமான நிலைமையில இருந்தான். அவன் வச்சிருந்த தண்ணியும் தீந்து போச்சு, சாப்பாடும் தீந்து போச்சு. உன்னால தேவதைய பிடிச்சிட்டு வர முடியலன்னா இங்க திரும்ப வரணும்னு நினைச்சு கூட பாக்காத. ஜெப்போட இந்த மோசமான நிலைமையில இருந்து தப்பிப்பானா? சில சமயங்கள்ல கிட்டவங்களுக்கும் நல்லது நடக்குதே. ஜெப்பேட ஒருத்த வந்து காப்பாத்திட்டான். இவன் தான் எசோர். தரிசு நிலத்துல வேட்டையாடுறதுல கை தேர்ந்தவன். எசோர் தான் ஒரு கொம்பு இருந்த யூனிகார்ன் ஸ்பார்க்லியோட கொம்பையே உடைச்சு எடுத்தது. விதி இப்ப இவங்கள ஒன்னா கொண்டு வந்திருக்கு. ரெண்டு வேட்டைக்காரங்களும் இப்ப ஒன்னா வேலை செய்ய முடிவு செஞ்சுட்டாங்க. ரெண்டு வேட்டைக்காரங்களான ஜெப்பர்டும் எசரும் உடனே செரா, ஸ்பார்க்லி அவங்க நண்பர்கள் இருந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க திடீர்னு அவங்கள வந்து தாக்கினதால பாவம் அவங்களால தடுக்கவே முடியல. ஸ்பார்க்லி செராவை காப்பாத்திட்டான், ஆனா அவன் அதுக்கு பதிலா மாட்டிக்கிட்டான். செராவை அவளோட நண்பர்கள் வற்புறுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. எதுக்கு என்னோட கொம்பை எடுத்த? உனக்கு மருந்து தேவைப்பட்டிருந்தா நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாமே. எசோர் தயங்கி நின்னான். ஆனா ஸ்பார்க்லியோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. செராவும் அவளோட மூணு நண்பர்களும் ஓடி வந்தாங்க. அங்க உடனே ஒரு பழங்காலத்து குகையையும் பார்த்தாங்க. குகைக்குள்ள வந்து பார்த்தப்பதான் ஒரு மந்திர படிக பூ ஒண்ணு இருந்துச்சு. செரா ஆர்வத்தோட அந்த படிக பூவை தொட்டுட்டா. உடனே அந்த பூவு செதறி மணலா மாறி காத்தோட காணாம போயிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி செராவோட கையில அஞ்சு இதழ்கள் இருந்த ஒரு நீல வண்ண பூவோட மச்சம் தோன்றுச்சு. அந்த குகையும் இப்போ சரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே பதறினாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. செரா அவளுக்கே தெரியாம அவளுக்கு கிடைச்சிருந்த புது சக்திய இப்ப பயன்படுத்தினான். அவ உடனே அவளையும் அவளோட மூணு நண்பர்களையும் பாதுகாப்பான வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா. என்னன்னா உடனே இடம் விட்டு இடம் போக செரா அவ கூட கூட்டிட்டு போறவங்களை கட்டியா புடிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள போக வேண்டிய இடத்தை பத்தி நினைச்சு பார்த்தா போதும். நாம உடனே போய் ஸ்பார்க்லிய காப்பாத்தணும். அவளோட மூணு நண்பர்களும் செரா சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க உடனே கைய நீட்டி செராவோட கையையும் தொட்டாங்க. உடனே செராவும் அவளோட மூணு நண்பர்களும் இடம் மாறி வேட்டைக்காரங்க இருந்த அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தடவை இந்த நண்பர்களோட கூட்டம் சுலபமா வேட்டைக்காரங்களை வீழ்த்திட்டாங்க. செராவுக்கு இடம் விட்டு இடம் போகிற சக்தி இருந்ததால அவளுக்கு இன்னும் ஜெப்பானோட தாக்குதல் நினைச்சு பயமாவே இருக்கல. அவளோட நண்பர்கள் எல்லாருமே தரிசு நிலத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. உடனே அவங்க முழு சக்திய வச்சு எசோரையும் ஜெப்பாடையும் கட்டி போட்டுட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் நல்லபடியா ஸ்பார்க்லிய காப்பாத்திட்டாங்க. அவனோட கொம்பையும் திரும்ப மீட்டு கொடுத்துட்டாங்க. செரா அந்த கொம்பு ஸ்பார்க்லியோட தலையில வச்சப்போ அது முன்ன இருந்த மாதிரியே ஒட்டி ஒன்னு சேர்ந்துருச்சு. இப்போ எல்லாருமே அவங்க வெற்றியை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ரெண்டு வேட்டைக்காரங்க மட்டும்தான் வருத்தத்திலேயே இருந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நாங்க கெட்டவங்க கிடையாது. ஆமா அதுவும் சரிதான், நாங்க கெட்டவங்க இல்ல. அப்ப எதுக்கு செராவையும் என்னையும் துரத்திக்கிட்டு வந்தீங்க? நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா இப்போ மனிதர்களோட உலகம் முழுசா மாசு அடைஞ்சு போயிருக்கு. அதனால நாங்க எல்லாரும் கஷ்டத்துல இருக்கோம், வேலையே இல்ல. அந்த காரணத்தாலதான் நாங்க வேட்டையாடவே வந்தோம். நாங்க உங்களை காயப்படுத்த விரும்பல, ஆனா நாங்க உங்களை வேட்டையாடி கொண்டு போகலன்னா எங்க முதலாளி எங்களை தண்டிச்சிருவாரு. சரி நீங்க ரெண்டு பேரும் இப்ப பேசுறது நிறுத்துறீங்களா? எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. என்னன்னா என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு பெரிய மந்திர சக்தி செராவோட ரெக்கைகள்ல இருந்து வெளிப்பட்டுச்சு. மொத்த பழங்காலத்து தரிசு நிலமும் மாறிடுச்சு. இப்போ மரங்கள் வளர்ந்து பச்சை பசையில்னு பூக்களும் பழங்களும் அங்க இருந்துச்சு. மாசு அடைஞ்ச நதிகள் எல்லாம் சுத்தமாகி இப்போ தெளிவான தூய்மையான தண்ணியா மாறிடுச்சு.
கடைசியில அங்க சுத்தி ஒரு மந்திர கவசமும் வந்துச்சு. இப்பல இருந்து எந்த ஒரு தீய சக்தியும் இங்க நுழையவே முடியாது. இங்க தேவதைகள் கிட்ட அபூர்வ சக்திகள் இருந்துச்சு. ஆனா மனுஷங்க முட்டாள்தனமா இங்க ரெக்கைகளை வேட்டையாடி அதை வச்சு கனவின் மணல செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலயே எங்க தேவதைகள் எல்லாருமே மறைஞ்சு வாழ வேண்டியதா போயிடுச்சு. உங்க பேராசைதான் இதுக்கு எல்லாம் காரணம். ஆனா இப்போ எனக்கு நல்ல நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதனால அவங்கள பாதுகாக்க நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா உங்க ரெண்டு பேரையும் நான் மன்னிச்சு விட்டுடுறேன். செரா அவளோட கைய நீட்டி ரெண்டு வேட்டைக்காரங்களோட கையையும் தொட்டப்போ அவங்களுக்கும் அந்த பூவோட முத்திரை மச்சமா கிடைச்சது. செரா, நீ எதுக்கு இப்படி செய்யற? ஏன்னா இன்னும் நம்மள நல்ல மனுஷங்க இருக்காங்கன்னு நான் நம்புறேன். இயற்கையோட அழக மதிக்க கத்துக்கும் போது நீங்க இங்க வந்து சேரலாம். ரெண்டு வேட்டைக்காரங்களான ஜெப்பர்டும் எசாரும் உடனே அங்கிருந்து கிளம்பினாங்க. செரா, ஸ்பார்க்லி அப்புறம் அவளோட மொத்த நண்பர்கள் கூட்டமும் இப்போ சந்தோஷமா அந்த மந்திர காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தாங்க. Fairy Tales.